ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில இருந்து ஒரு புதிய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வேலை வாய்ப்பு வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிசி டாப் 10 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதெல்லாம் இது போல வேலை வாய்ப்பு வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் லிங்கையும் அப்ளை பண்ற வெப்சைட் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்க நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க என்னென்ன வேலை இப்போ என்னைக்கு அப்ளை பண்றது அனைத்தையும் பார்ப்போம். ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் தலைமைச் செயலகம் சென்னையில், கீழ் ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகம் கோயம்புத்தூரில் நடத்தும் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமானது ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 2, 2019 வரை ஈரோடு வாவசி விளையாட்டு மைதானம் நடைபெற உள்ளது. இதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள கீழ்கண்ட 11 மாவட்டங்கள் வாய்ந்த கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, மதுரை, தேனி, சேலம் மற்றும் சோல்ஜர் டெக்னிக்கல், சோல்ஜர் அம்யூனிஷன், சோல்ஜர் டெக்னிக்கல் அம்யூனிஷன் அவன், அதே போன்று நர்சிங், சோல்ஜர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு டெக்னிக்கல், இது போன்ற சோல்ஜர் ட்ரப்மேனு, இது போன்ற பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் ஆன்லைன் மூலம் www.joinindianarmy NIC என்ற வெப்சைட்டில் முகவரி 8/7/2019 முதல் 7/8/2019 வரை விண்ணப்பிக்கலாம். 9/8/2019 பிறகு ஆன்லைனில் அனுமதி சீட்டு வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களது அனுமதி சீட்டு அட்மிட் கார்டு விண்ணப்பதாரர்கள் மட்டும் டவுன்லோட் செய்து கொள்ளப்படும். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.joinindianarmy என்ற வெப்சைட்ல வந்து நீங்க அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மாத காலங்கள் வந்து அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 8ஆம் தேதி, அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 8ஆம் மாதம் 7ஆம் தேதி முடிஞ்சிருது. அதே போல் இதற்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக முக்கியமான விவரங்கள் பார்ப்போம். இதற்கு என்ன ஏஜ் வயசு, ஆள் சேர்ப்பு திட்டங்கள், ஆவண பரிசோதனை நாள் மற்றும் நேரம், உடற்தகுதி தேர்வு, உடல் அளவுக்கான தேர்வு நாள் குறித்த விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் அட்மிட் கார்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல விண்ணப்பதாரர்கள் மருத்துவ பரிசோதனை ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2019 முதல் ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட், 18 வயதுக்கு உட்பட்ட பெற்றோர்கள் ஒப்புதல் சீட்டில், இப்போ 18 வயசு ஆகல, 18 வயசுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒப்பந்த சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என்று மாதிரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கடந்த 2 ஆண்டுகளில் சர்வதேச தேசிய அளவில் தான் இப்போ ஹாக்கி விளையாட்டு, கிரிக்கெட்டு, அந்த ஃபுட்பாலு அந்த மாதிரி கலந்து கொண்டிருந்தால் இவங்க வந்து ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் இடத்துல பிடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே போன்ற இதற்கு என்ன ஐடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர், சோல்ஜர் ஜென்ரல் டெபுட்டி ஆல் ஆர்மிக்கு வந்து 166 சென்டிமீட்டர் இருந்து 50 கேஜி இருக்க வேண்டும். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 77 சாதாரண நிலையிலும் விரிஞ்ச நிலை 5% இருக்க வேண்டும். அதே போல சிஐ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மெட்ரிகுலேஷனில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மொத்த மதிப்பெண் வந்து 45% ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க வேண்டும். 33 குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாடத்திலும் 33-40 அல்லது C2 grade மொத்தம் மதிப்பெண் 32% இருக்க வேண்டும். அதே போல சோல்ஜர் டெக்னிக்கல், சோல்ஜர் டெக்னிக்கல் அம்யூனிஷன் இதற்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க வேண்டும். 50% 50 கிலோ வெயிட் இருக்க வேண்டும். 77 சென்டிமீட்டர் வந்து செஸ் இருக்கணும். விரிஞ்ச நிலையில் வந்து 5 இருக்கணும். அதே போன்று இதுக்கு 10th 12th முடிச்சிருக்க வேண்டும். அதாவது அறிவியல், ஆங்கியல், இயற்பியல், வேதியியல், கணிதம் 50% மார்க் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் வந்து 40% மார்க் இருக்க வேண்டும். அதே போல சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் ஏஎம்சி, நர்சிங் அசிஸ்டன்ட் விஇடி இதற்கு 165 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 50% 50 கிலோ இருக்க வேண்டும். செஸ்ட் 77 சாதாரண நிலையிலும் 5 வந்து எக்ஸ்டன் பண்ணி நிலையில் இருக்க வேண்டும். இதற்கு 10th 12th இன்ஸ்டியூட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அறிவியல், ஆங்கில, இயற்பியல், வேதியியல், உயிரியல் போன்ற சப்ஜெக்டில் 50% மார்க் எடுத்துக்க வேண்டும். அதே போன்ற 40% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். அடுத்தது சோல்ஜர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, டெக்னிஷியன்
ஆல் ஆர்மி 162 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும், 50 கேஜி இருக்க வேண்டும், 77 சென்டிமீட்டர் செஸ்ட் சாதாரண நிலையிலும் 5 வந்து விருச்சிக நிலையில் இருக்க வேண்டும். இதற்கு 10th 12th முடிச்சிருக்க வேண்டும். கலை அறி வணிகவியல் மற்றும் அறிவியல் பாடத்தில் மொத்த மதிப்பெண் 60% இருக்க வேண்டும். 50% மதிப்பெண் ஒவ்வொரு பாடத்திலும் இருக்க வேண்டும். கணக்கு ஆங்கிலத்தில் வந்து 50% கட்டாயம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து சோல்ஜர் ட்ரஃப்மேன் ஆல் ஆர்மி 10th பாஸ், 176 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க வேண்டும், 48 கிலோ இருக்க வேண்டும், சாதாரண நிலையில் செஸ்ட் 26 இதிலும் எக்ஸ்டென்ட் 15 இதில் இருக்க வேண்டும். இதற்கு C1 10th 10ஆம் வகுப்பு தேர்ச்சி படிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் 33% கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்து சோல்ஜர் ட்ரப்மேன் ஆல் ஆர்மி 166 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும், ஹைட்டு 48 கிலோ வெயிட் இருக்க வேண்டும். அதே போன்ற 76 புள்ளி சாதாரண நிலையிலும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இதற்கு C1 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுக்க வேண்டும். ஹவுஸ் கீப்பர் கேண்டீன் பணியாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செசி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தபட்சம் 33% இருக்க வேண்டும் இதற்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இதற்கு 10ஆம் வகுப்பு CBA கிரேட் சிஸ்டம் தேர்ச்சி பெற்று விண்ணப்பதார்கள் அந்த அனுமதி சீட்டை கொண்டு வர வேண்டும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் 17 எல்லாம் 23 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். 17 வயசு ஆகிட்டு 6 மாதம் ஆகிருந்தால் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட் பற்றி விண்ணப்பதாரர் இந்திய இராணுவம் சேரும் முகாம் போது மருத்துவ பொருத்தம் பெற்றவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இந்திய இராணுவத்தில் சேரும் முகாமின் போது மருத்துவ பொருத்த பெற்றிருக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உடல் கூரையில் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் முத்திரை நிரந்தர உடல் முத்திரை முழங்கையில் உள்புறம் அதாவது முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை உள்ள பின்புறம் மட்டுமே போட அனுமதிக்கப்படும். உடல் வேறு எந்த பகுதியில் நிரந்தர உடல் முத்திரை போடப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படுவீர். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்டில் வந்து 2% சரிபார்ப்பு சான்றிதழ் பின்வரும் அஞ்சல் முகவரில் எழுதியிருக்க வேண்டும். ஓகே, அதுக்கு அடுத்து எப்படி அப்ளை பண்ண அனைத்து விவரங்கள் கொண்டு தான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளை பண்ண வெப்சைட் லிங்க் பிடிக்கும் டிஸ்கிரிப்ஷன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விடைபெறுகிறது. டிஎன்பிசி டாப் 10 மீது எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.